நம்ம கடைசியா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சீரியல் ட்ரோல் ஒன்னு போட்டுறோம் பாத்தீங்களா இல்லை 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 பார்க்கலையா ஆமாம் கோபால் அதானே தெரியும் இன்னும் 1 லட்சம் பேர் கூட பார்க்கலையே அத எப்பயுமே சீரியல் ட்ரோல் போடுங்க போடுங்கன்னு கேக்குறீங்களே தவிர்த்து எங்க பாக்குறீங்க கடலையே கலவர தெரியுதே ராஜா நான் எப்படி அழாம இருப்பேன் சோ யாராச்சி பார்க்கல என் கண்ணுல படல எனக்கு நோட்டிபிகேஷனே வரல அப்படிங்கறவங்க எல்லாம் போய் அந்த சீரியல் ட்ரோலையும் பார்த்து வந்துருங்க அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த சீரியல் ட்ரோலுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார் கிரேசி அப்படிங்கிற ஐடியில இருந்து நூறாண்டு காலம் வாழ்க நோய் நோடி இல்லாமல் வளர்க்க ப்ரோ சீதாராமன் சீரியல் 7th ஏப்ரல் எபிசோட்ல அதுவும் கரெக்டா 11:13 டைம் ஸ்டாம்ப்ல மேல் ரிப்போர்ட்டருக்கு ஃபீமேல் ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டிருந்தாரு சரி ஓகே நீ பாத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் பிசினஸ் மேகசின்ல இருந்து வந்திருக்கேன் உங்க ஹஸ்பண்ட் ராம் கூட ஒரு ஸ்டில்லுக்கு போஸ்ட் கொடுத்தீங்கன்னா அழகிய மருமகள்னு டைட்டில் போட்டு நியூஸ் போடலாம் மேடம் இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டனாடா பாவிலா டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அதுலயும் பின்னாடி நிக்கிற பையனுக்கு கூட கரெக்டா மேல் ஐடி கார்டு கொடுத்துட்டாங்க ஆனா முன்னாடி பப்பர பேன் நின்னு மெயினா அவர் தான் டைலாக்கே பேசுறாரு ஆனா அவருக்கு போயிட்டு ஃபீமேல் ஐடி கார்டு எடுத்துட்டு போட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாராமா இந்த மிஸ்டேக்கை எத்தனை பேர் வந்து சீரியல் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறது தெரியல பட் இருந்தாலும் அந்த கிரேசி அப்படிங்கிற ஐடி வந்துட்டு அதையும் பார்த்து நம்மளுக்கு ஒரு கண்டென்ட்டாக அள்ளி கொடுத்த அந்த தெய்வத்துக்கு நம்மளுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சிடலாம் அண்ட் இந்த தமிழ் சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு சீசனுக்கும் ஒரு ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த முறை அவங்க கையில் எடுத்துக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொமான்ஸா இந்த ஒரு அருமையான ரொமான்டிக் காட்சியை பார்த்துட்டு ஆஹா இதே மாதிரி ஒரு சீனை நம்ம சீரியல்லையும் வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒன்னா இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாத்ரூம்ல ரொமான்ஸ் பண்ணா இங்க பிரிஞ்சிருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை நான் பாத்ரூம்ல வச்சு ரொமான்ஸ் பண்ண வைப்பேன் விட்டு வெளியே போகவே இல்லையா பெட்ரூம்ல பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் பாத்ரூம்லயே பண்ணி சாவடிக்கிறாங்களே என்ன சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையிலேயே பெட்ரூமுக்கு போயிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சும்மா இருக்கிற பூக்கு போய் க்ளோஸ் ஷாட் வச்சுட்டு நம்மளையே புரிஞ்சுக்க சொல்லுவாங்க இங்கிலீஷ் படமே ஓடுதுடா அடமா ஒண்ணுமே தெரியலையே பாஸ் இப்ப வர சீரியல்ஸ் எல்லாமே காமெடியா இருந்தாலும் அந்த காமெடியான சீரியல் குள்ளே ஒரு காமெடி சீன் வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க ஆனா அதையாச்சும் புதுசா சொந்தமா யோசிச்சு எடுக்கிறாங்களா ஏதோ ரெடி பண்ணிட்டாண்டா அக்கா அக்கா என்ன அக்கா காணு ஐயோ அக்கா அக்கா இத பாருங்க உங்களுக்கே புரிஞ்சிடும் மரியாதை
என்ன அக்கா காணு தண்ணி பாட்டில் மறந்துட்டேனே ஐயோ அக்கா. இப்படி வடிவேலு சேத்துல விழுந்த சீனை தான் இவர் மாவுல முக்கி அருமையா சுட்டு எடுத்திருக்காரு. பயர் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. ஆமா இது என்ன சீரியல் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? இது அந்த சீரியலுடைய ப்ரோமோ தான். இனிமே தான் அந்த சீரியல் வரவே போதா. ஆனா இந்த ப்ரோமோ வச்சு இது என்ன படமா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க பாப்போம். ஐ திங்க் தச்சே ஆரம்பிச்சிட்ட பாத்தியா? சத்யராஜ் மற்றும் அவருடைய ஐந்து தங்கைகள் நடித்து 2003 வெளிவந்த மிலிட்டரி. இப்பொழுது சின்ன திரையில் அண்ணாவாக வளம் வர இருக்கிறார். அந்த கிருமியை விட இந்த கிருமிக படுகாலி பயக அண்ணா விரைவில் கோ-பிரசன்டட் பை பாக்கியராஜ் மற்றும் அதே போல ஐந்து தங்கைகளுடன் 1984 வெளிவந்த தாவணி கனவுகள். பவர்ட் பை கார்த்தி மற்றும் சந்தானம் நடிப்பில் 2013 வெளிவந்த அலெக்ஸ் பாண்டியன் படத்தில் வரும் சந்தானம் கேரக்டர் மட்டும். பிரசன்டட் பை உங்களுடைய எல்லா எமோஷனையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்க்க முயற்சி பண்ணுங்க. இல்ல அந்த ஸ்டேஜோட ஹைட்ட மட்டும் கொஞ்சம் பாருங்களே, கீழ இருந்து ஒரு ஆளு தாவியே அந்த ஸ்டேஜ் மேல ஏறிடலாம் போல இருக்கு. அங்க இருந்து கீழே விழுறதுக்கு ஏதோ 10 மாடி பில்டிங்ல இருந்து கீழே விழுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா இருக்காடா? நீ போ, ஏன் உனக்கு இந்த வேலை? இப்படி என்ன மட்டும் அனாதையா தவிக்க விட்டுட்டு தண்ணியோட தண்ணியா போயிட்டியே, நான் என்ன பண்ணுவேன் மாதவி? ஐயோ எங்க இருக்க? அதாவது சார் அவ்வளோ ஆழமான தண்ணிக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போதே அவருடைய பாதி உடம்பு வெளியே தான் இருக்குது, அதுக்குள்ளயும் அவர் உள்நீச்சல் போட்டு அந்த புள்ளைய தேர்றாராமா? இந்த பார், உள்நீச்சல் உலகலானே எனக்கு ஒரு பேர் இருக்கு. மத்தவனாச்சும் தண்ணியில அடிப்பான், நான் கட்டான் தரையில அடிப்பேன், தார் ரோட்ல அடிப்பேன், ஆத்து மண்ணல அடிப்பேன். சரி சரி, இதுக்கே நீங்களாம் அசந்து போயிட்டா எப்படி? இதுக்கப்புறம் தான் ஒரு அருமையான ஸ்பெஷல் ஐட்டத்தையே நீங்க பார்க்க போறீங்க. அதாவது இந்த அம்மாவுடைய குடும்பத்தையே வந்து கடத்தி கொண்டு போய் வில்லன்கள்லாம் வச்சுட்டாங்களாம். இப்ப இவங்க அவங்கள காப்பாத்தி ஆகணும். ஆனா இவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த சின்ன பிள்ளைங்களா விளையாடும் இல்லையா கிளிக்கிழப்பு, அதை மட்டும் தான் இவங்க கையிலேயே வச்சிருக்காங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுங்க, அதாவது ஒரு துரும்ப கூட ஆயுதமா யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த கிளிக்கிழப்ப வச்சு எப்படி அவங்களோட ஃபேமிலியை கண்டுபிடிக்கிறாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க. எனக்கு வசதி வச்சு எனக்கு எதுவுமே பிடிக்கல. இல்ல அந்த மைக்கு வழியா அந்த புள்ள காதுல போய் கேட்டுச்சு, இல்ல அந்த குடும்பத்துக்கே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா அது அவ்வளவு பெரிய மைக்கு, அவ்வளவு சவுண்டா இருக்கும். நீங்க ஐடியா நல்லா தான் பண்றீங்க, ஆனா ஆளுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கானுங்க. அதுலயும் இந்த அம்மா தட்டுறது பணல் வழியா அவ்வளவு சவுண்டு அந்த புள்ளை கேட்டுட்டு இருக்கு. அந்த சத்தத்துல கூட அந்த புள்ள சிரிச்சது உங்க காதுல விழுந்துச்சாமா. செங்கோடா கயம்பு
என்னதான் சீரியல்ல வந்து லாஜிக் எல்லாம் பாக்காதீங்கன்னு சொன்னா கூட இந்த அளவுக்கு அடுப்பீங்க. நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, அப்பதான் உனக்கு நல்லது. அடுத்ததான் நீங்க பாக்க போற காட்சிய எட்டு வயசுக்கு இளவுவங்க இதயம் பலவீனமானவங்க பிரெக்னன்ட் லேடிஸ் பாக்காதீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கிட்னி டச்சிங் காட்சினா பாத்துக்கோங்களேன், நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா இப்படி ஒரு காட்சிய உலக வரலாற்றுல நீங்க எங்கேயுமே பாத்துருக்க முடியாது. ஒரு டென்ட்டுக்குள்ள எமர்ஜென்சியா ஒரு ஆபரேஷன் பண்ணி ஆகணும், ஆனா அந்த நேரம் பார்த்து கரண்ட் இல்ல, வெளியே பயங்கரமான புயல் காத்து. சரின்னு டார்ச் அடிச்சு பாக்குறாங்க, அந்த லைட் அங்கிட்டு போகுது. ஒரு ராந்தல் விளக்கு எடுத்து பத்தி பாக்குறாங்க, அதுல இருந்து வர வெளிச்சம் பத்தவே இல்ல. என்ன பண்ணன்னு தெரியாம எடுத்தாங்க பாருங்க ஒரு முடிவு. खतरे की कोई बात नहीं है, शुक्र है भगवान. அவங்க போட்டிருந்த மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி அதை எரிச்சு அந்த காத்துல அந்த டென்ட்டே பத்திக்கிட்டு எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அது மூலமா வெளிச்சம் கொடுத்து அந்த டாக்டர் ஆபரேஷனே சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்களாமா. பக்கத்துல ஒரு பெல் ஐகான் சும்மாவே தான் வந்திருப்பான், அவன் மண்டையில நறுக்கு நறுக்குன்னு கொட்டி விட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டீங்கன்னு வைங்களேன், நான் எப்பெல்லாம் வீடியோ போறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் டான் டான் மேலே வந்துடும். நீங்க உடனே கிளிக் பண்ணி நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் இந்த வீடியோ பார்த்து. ஓகேவா? சோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவியூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் லெட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.